மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்தில உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கோடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் மேன்மையானது, அது மகிமையானது. இந்த சத்தியத்தை நிருபத்தின் ஆசிரியர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தான் ஏற்கனவே சொன்னதை இங்கு மறுபடியுமாக சொல்லுகிறார். கிறிஸ்துவில் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. மற்ற ஜனங்களுக்கு இல்லாத சலாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் கிடைத்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சலாக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியருக்கு நிழலை போல இருந்தார்கள், கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களாகிய நாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகா பிரதான ஆசாரியராக பிரத்யட்சமாக பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்து பிரதான ஆசாரியர்கள் நிழலாய் இருந்தார்கள், கிறிஸ்துவோ பிரத்யட்சமானவராக இருக்கிறார். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது வாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படைந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தமக்கு முன்பாக தம்மை தாழ்த்தின தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கும் மேன்மையை கொடுத்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள், பெருமை உள்ளவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். நம்முடைய பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறார். இந்த பரிசுத்த ஸ்தலம் மனுஷரால் ஸ்தாபிக்கப்படவில்லை, இது கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டதே மெய்யான கூடாரம். மனுஷரால் ஸ்தாபிக்கப்பட்டது மெய்யான கூடாரத்திற்கு அடையாளம். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு, ஒன்று வெளிப்பிரகாரம், மற்றொன்று உட்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தில் பலிபீடம் உள்ளது. ஆசாரியர்கள் வெளிப்பிரகாரத்தில் உள்ள பலிபீடத்தில் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி மரணம் வெளிப்பிரகாரத்தில் உள்ள பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட பலிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உட்பிரகாரம் ஒன்று உள்ளது, இது பரிசுத்த ஸ்தலம். திரைச்சீலை வெளிப்பிரகாரத்திற்கும் உட்பிரகாரத்திற்கும் நடுவில் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்தில் பிதாவின் சமூகத்திற்கு முன்பாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவானவர் திரைக்குள் பிரவேசித்து தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தப்படி மனுக்குலத்திற்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் பலிமரணத்தை தேவனும் அங்கீகரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மெய்யான கூடாரமாய் இருக்கிறது. இந்த கூடாரம் மனுஷரால் ஸ்தாபிக்கப்படவில்லை, இது கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மனுஷராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியானவர். இவர் மனுஷரால் ஸ்தாபிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் பாவ நிவாரண பலியை செலுத்திய பின்பு இப்போது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறார்.
இந்த பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தில் உள்ளது. பிதாவாகிய தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தம்முடைய மகத்துவ ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவானவரோ பிதாவினுடைய மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்திலே உயர்ந்ததும் உன்னதுமானதுமான ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் மேன்மையை கிறிஸ்துவானவர் அனுபவிக்கிறார். பிதாவானவர் குமாரனை கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவோ கனமுள்ளவராக இருந்தாலும் அவர் பிதாவின் சமூகத்தில் தம்முடைய ஜனங்களுக்காக ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. நிருபத்தின் ஆசிரியர் பிரதான ஆசாரியருடைய ஊழியத்தின் தன்மையை விவரிக்கிறார். ஒவ்வொரு பிரதான ஆசாரியரும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராயிருக்கிறார். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்துகிறார். நம்முடைய பாவங்களுக்கு மீட்பின் கரையமாக நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திரு ரத்தத்தையே சிந்தினார். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாவ நிவாரண பலியை செலுத்தினார். அதன் பின்பு இப்போது கிறிஸ்துவானவர் தம்முடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தை பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பாவ நிவாரண பலியை செலுத்திய பின்பு அவர் பரலோகத்திற்கு சென்று அங்கு பிதாவினிடத்தில் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். அங்கு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இன்னும் இருப்பாரானால் அவர் ஆசாரியராய் இருக்க மாட்டார். அவர் லேவி கோத்திரத்து முறைமையின் பிரகாரம் ஆசாரியராய் இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான பிரதான ஆசாரியர். மற்ற பிரதான ஆசாரியர்களோ குறைவுள்ளவர்கள், கிறிஸ்துவோ நிறைவானவர். இந்த பூமியில் உள்ள பிரதான ஆசாரியர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. சீனாய் மலையிலே தேவன் தனக்கு காண்பித்த மாதிரியின்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணினார். தனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய மோசே எச்சரிக்கையாய் இருந்தார். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவோ மனுஷரால் ஸ்தாபிக்கப்பட்ட கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யவில்லை. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலும் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள். நமது பிரதான ஆசாரியர் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர். பரலோகத்தில் உள்ள மெய்யான காரியங்களுக்கு ஊழியம் செய்கிறவர். நியாயப்பிரமாணம் பரலோகத்தின் மெய்யான காரியங்களுக்கு சாயலாகவும் நிழலாகவும் இருக்கிறது. பரலோக ஆசாரியர் பரிசுத்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், மெய்யான ஒரே பலியானவர், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறவர். கிறிஸ்து நமக்கு அருளும் ஆசீர்வாதங்கள், கிருபையும் இரக்கமும், பாவ மன்னிப்பு, வரப்போகிற நன்மைகள், நித்திய ரட்சிப்பு, சுத்திகரிக்கப்பட்ட மனச்சாட்சி, நித்திய சுதந்திரம், நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார், மனுஷருடைய சத்துருக்கள் மீது வெற்றி, பரிசுத்தமாக்கப்படுதல், பூரணப்படுத்துதல், பாவங்களை மறப்பது, தேவனிடத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் காரியங்களுக்கு ஊழியக்காரர். மனுஷருடைய ரட்சிப்புக்காகவும் அவர்களுடைய நித்திய ஜீவனுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வருகிறார். கிறிஸ்துவின் ஊழியத்திலும் சேவையிலும் பங்கு பெறுவதற்கும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் அனைவருக்கும் உரிமை உள்ளது. ஏழு விதமான கூடாரங்கள். தற்காலிக கூடாரங்கள், மோளேகனுடைய கூடாரம், தாவீதின் ராஜ்யம், பரலோகத்தில் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம், மோசேயின் ஆசரிப்பு கூடாரம், குடியிருக்கும் கூடாரங்கள், பரிசுத்த நகரம். பரலோகத்தின் கூடாரம் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனிடம் செலுத்த வேண்டிய இரண்டு காரியங்கள். தேவனுடைய ஆளுகையையும் பராமரிப்பையும் அங்கீகரிப்பதற்காக அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள்.
நம்மிடம் பாவம் உள்ளது என்பதை அங்கீகரித்து அந்த பாவத்தின் நிவாரணத்திற்காக தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகள். எல்லா ஆசாரியர்களும் பலி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவுக்கு பலி செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. எருசலேமில் உள்ள தேவாலயத்து ஊழியங்களை ஆசாரியர்களே இன்றும் செய்து வருகிறார்கள். ஆகையினால் எருசலேமின் தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுவது இயேசு கிறிஸ்துவிற்கு இயலாத காரியம். ஏனெனில் இயேசு லேவி கோத்திரத்தில் பிறக்காமல் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். ஆசாரியத்துவம் லேவியருக்கு மட்டுமே உரியது, யூதா கோத்திரத்தாருக்கு உரியதல்ல. பரலோகத்தின் காரியங்களுக்கு லேவியர்கள் எருசலேமின் தேவாலயத்தில் நிழலான ஆராதனை செய்து வருகிறார்கள். மெய்யான ஆராதனை பரலோகத்தில் நடைபெறும். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே பிரதான ஆசாரியராக இருப்பார்.